தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியிலே நம்ம பார்க்க போகிறது ஆலத்தூர் கிழார் எழுதிய ஒரு அருமையான பாடல். புறநானூரிலிருந்து பார்க்கலாம். பாடியவர், பாடப்பட்டவர் அப்படிங்கும் பொழுது சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை இவர் பாடியிருக்காருங்க. அப்படின்னு இந்த பாட்டில் ஒரு சிறப்பு செய்தி அப்படின்னா, மன்னனுடைய கொடையினை ஈகையினை வாழ்த்துவது அப்படிங்கிறது புலவர்களுக்கே உரிய ஒரு விஷயம். ஆனால் அப்படி வாழ்த்தும் பொழுது அதில் சொல்லக்கூடிய சில பொதுவான செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா. உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு அதில் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயமோ, அல்லது வந்து ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு விஷயமோ, அல்லது நீதியை எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு விஷயமோ இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் அந்த பாடலில் மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுதுங்க. அப்படி பார்க்கும் பொழுது சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனுடைய ஈகை திறனை எடுத்துரைக்கக்கூடிய இந்த பாட்டில் ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வள்ளுவ பெருந்தகை சொல்லுவாருங்க, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது. அதை விட என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், இதுதான் பொருத்தமான குரலாக இருக்கும். என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படிங்கிறது. இந்த ஒரு திருக்குறளுக்கு அப்படியே ஒரு நிகழ்ச்சியவே அப்படியே ஒரு விஷயம் அப்படியே இன்னும் கொஞ்சம் அதை விரித்து சொல்லக்கூடிய ஒரு பாடலாக தான் நம்ம புறநானூர் இருக்குங்க. இந்த குரலுக்கு ஏற்றாறு போல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல்கள். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனுடைய ஈகை திறம் சுட்டப்படுகிறது. பாணர்கள், அதாவது மன்னர்களை போற்றி புகழ்ந்து தங்களுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்தி பரிசில் பெற்ற அந்த பாணர்களுடைய உள்ள பெருமையும் இந்த பாடல் நமக்கு தெரிய வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே ஒரு அருமையான ஒரு விஷயத்தை செய் நன்றி கொள்வதனால் என்ன அப்படி அது எவ்வளோ ஒரு இழிவானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்கங்க. அது பாருங்கள், பாடலின் முதல் தொடக்கமே, ஆண்முளை அறுத்த அறநிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதித்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உல என நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல் அப்படிங்கிறதுங்க. அதாவதுங்க, ஆண்முளை அறுத்த அறநிலோர் அப்படின்னா பசுவினுடைய மடியை அறுத்தது அந்த அப்படி சொல்கிறதுங்க. இப்போ நம்ம தோற்று போன நாட்டினுடைய அந்த பசுக்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெற்றி பெற்றவருங்க அந்த பசுக்களுடைய மடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பால் தரக்கூடிய மடியை வந்து வாளால் வெட்டி எறியக்கூடியது அப்படிங்கிறது ஒரு அது அவங்களுக்கு ஒரு வீரச்செயலாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த காலங்காலம் நடந்து அந்த போர் அந்த அதாவது மன்னர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு பெருமைப்பட விஷயமாக ஒரு வீரச்செயலாக வந்து அது நடந்தேறி இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறோம். சரி, அப்படிப்பட்டவன் அதாவது பசுவினுடைய பால் தரக்கூடிய மடியை அறுத்தவனுக்கு கூட வாழ்க்கையில் ஒரு உய்வு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்ததில் சொல்கிறது பார்த்திங்கன்னா, மானிழை மகளிர் கரு சிதைத்தோருக்கு, மங்கள மகளிருடைய கருவினை சிதைத்தவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆசானை பழித்துக்குரியவர்கள், பெற்றோரை வந்து சரியாக பார்த்துக்காம அவங்களுக்கு துன்பம் இழைத்தவர்கள், தன்னை பெற்றவர்கள் அவங்களுக்கு துன்பம் இழைத்தவர்கள், ஆசிரியர்களுக்கு துன்பம் இழைத்தவர்கள், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்கிறவங்களுக்கு கூட என்ன உண்டு அப்படின்னா உய்வு உண்டு. ஆனால் ஒருத்தன் செய்த அந்த நன்றியை கொன்றவருக்கு என்றைக்குமே உய்வு இல்லை, அவனுக்கு வந்து விமோச்சனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாடல் ஆரம்பிக்குதுங்க. அதனால் இது ஒரு நல்ல விஷயம். ஆண்முளை அறுத்த அறநிலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உல என நிலம் புடை பெயர்வதாயினும், இந்த உலகமே பிளந்து ரெண்டாந்த பூமி உள்ளே போனாலுமே அப்படி ஒரு சூழல் வந்தாலுமே ஒருத்தனுடைய நன்றியும் வந்து மறக்கக்கூடாது, அப்படி அந்த நன்றியை கொன்றவருக்கு உய்வே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடல் ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு தான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அதில் பாருங்கள், அறம் பாடின்றே ஆயிழை கணவர், நம்மளுடைய சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிளிவளனுடைய பெருமையை அடுத்து சொல்கிறாங்க. பாணர்கள் எப்படி இருக்காங்க, அதாவது இவங்ககிட்ட தேடி வரக்கூடிய பரிசில் வாங்கக்கூடிய வர அந்த பாணர்கள் விரும்பியதெல்லாம் கொடுக்குறான் வாங்கிக்கிறாங்க. அந்த பாணர்களுடைய வாழ்க்கை சொல்கிறாங்க பாருங்கள். புன்சை வரகு, புறா கருவினுடைய அந்த கரு முட்டை போல் இருக்குமா, கரு போன்ற புன்சை வரகு. வரகு வந்து எதுக்கு ஓமை சொல்கிறாங்க பாருங்கள், புறா கரு அதுக்கு ஓமை சொல்கிறாங்க. அந்த புன்சை வரகை பால் கலந்து சமைத்து அதை தேன் கலந்து சாப்பிட்றாங்களாம். அதுக்கு தொட்டுக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முயல் கறி, முயல் கறி பொறித்த அந்த சூடான இறைச்சி, முயல் இறைச்சியை சாப்பிடக்கூடிய அந்த பாணர்கள் எங்கே அமர்ந்திருக்காங்கன்னா, இலவ மரம் ஓங்கி வளர்ந்துள்ள அந்த இலவ மரத்தினுடைய அந்த நிழலில் பரந்த மன்றத்தில் அமர்ந்திருக்காங்க. கரவறியாத உள்ளம் அப்படிங்கிறாங்கங்க, கரப்பில் உள்ளம் முடுங்கிறாங்க. மனதில் எதையும் வச்சிக்க எதுவும் சுதுவாது இல்லாத அந்த கரவறியாத அந்த உள்ளத்தோடு இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த பாணர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொழுமையான சோற்றை உண்டு மகிழ்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாணர்கள் இவங்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, செல்வம் முழுவதும்
அடையுமாறு இன்னும் நீங்கள் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு எந்த துன்பமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறபடி அவ்வளவு செல்வத்தை வாரி வழங்கியவர் தான் நம்ம சோழன், குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன், அப்படிப்பட்ட மன்னனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்படிப்பட்ட மன்னனே, உன்னை மட்டும் நான் பாடாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் கதிரவன் தோன்ற மாட்டான் பாருங்கள். எங்கோன் வளவன் வாழ்க என்று நீ பீடுகள் நோன்தால் பாடேனாயின் படுபரியலனை பல்கதிர் செல்வன் அப்படிங்க. உன்னை பாடாமல் போயிட்டோம், இப்படிப்பட்ட ஒரு மன்னனை பாடி புகழாமல் போயிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் சூரியனே வரமாட்டான், உதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் சான்றோர் செய்த நன்மைகள் கொஞ்சமாக சான்றோர்கள் செய்த நன்மை, ஏன்னா நல்லார் ஒருவர் உளரனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிம்பார் ஔவையார். கொஞ்சமா நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கிறனால இந்த உலகம் நிலைத்து இயங்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இந்த சான்றோர்கள் செய்த நன்மைகள் கொஞ்சமாவது இருக்கு, இன்னும் இருந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னா நீ என்ன அப்படின்னா இந்த பெய்யக்கூடிய இந்த மழைத்துளிகளை போல மழைத்துளிகளிலும் பல ஆண்டுகள் மேலாக நீ வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. அதான் பாருங்க, இமயத்தை ஈண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. இந்த மாதிரி நம்ம சோழன் குளமுற்றத்து துஞ்சி கிள்ளிவளவனுடைய ஈகை சிறப்பு தெரிகிறது. ஒருத்தன் வந்து நமக்கு கொடுத்து மனசார வாழ்த்துறோம் அப்படின்னா எப்போ வந்து அந்த வாழ்த்து வரும் அப்படின்னா பிறருக்கெல்லாம் தனக்குன்னு வச்சிக்காமல் பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காக கொடுக்கும் பொழுது அப்போ அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வாழ்த்து வந்து உலகத்திலே மிக உயர்ந்த ஒரு வாழ்த்து நம்ம சொல்லலால. அப்படிப்பட்ட வாழ்த்துக்களை, அளவற்ற வாழ்த்துக்களை வாங்கி இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் நம்ம இந்த மாதிரியான வள்ளல் பெருமக்கள், மன்னர்கள். இப்படி புறநானூரில் ஒவ்வொரு பாடலுமே மிக அரிய செய்தியை கண்டிப்பாக நம்ம தமிழர்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த நூலை நம்ம இதில் இருக்கிற விஷயத்த நிச்சயம் தெரிந்து கொண்டால் மிகுந்த நலம் பயக்கும். தொடர்ந்து இந்த காணொளியை கண்ட நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.